ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி கண்டென்ட் எடுத்த வீடியோஸ் நான் வந்து ஷோரூம் போயிருந்தேன். அங்கே உள்ள வீடியோஸ், ஒரு மோட்டோ லாகிங் பண்ணியிருந்தேன் திருநெல்வேலிக்கு போயிட்டு வரும்போது. அந்த வீடியோஸ் எல்லாமே என்னோடய டிஜிட்டல் கேமராவிலேருந்து நான் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது மெமரி கார்டு கரப்ட் ஆகி டேட்டா எல்லாமே அழிஞ்சிச்சு. அதனால் கண்டென்ட் எதுவுமே கையில் இல்லை அப்படிங்கிறதுனால வீடியோ போடல. நேற்று ஜஸ்ட்டு சும்மா நானும் எங்கள் அண்ணன் பசங்க எல்லாமே எங்களோட தோட்டத்துக்கு போயிட்டு அப்படி பக்கத்தில் அந்த அன்னியன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க எங்கள் ஊரில். எந்த படம் அப்படின்னா, அன்னியன் படத்தில் அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டு ஷூட்டிங் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் தான். அங்கே செட்டிங்ஸ் கொஞ்சம் போட்டு அப்படியே அந்த மலையை வச்சு எடுத்தாங்க. அங்கே போய் ஜஸ்ட் ஒரு பார்க்கலாம், ஏன்னா அந்த இடம் இங்கே தான் இருக்குதுன்னு எங்கள் அண்ணன் பசங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ தான் போகிற வழியில் பாதியில் தான் நான் வந்து சரி நம்ம இதை ஒரு கண்டென்ட்டாக போடுவோம் அப்படின்னு யோசித்தேன். ஜாலியாக போகும்போது அப்படியே பாதியிலருந்தான் எடுத்தேன். அதனால் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு பாதியிலேருந்து ஸ்டார்டிங்கே இல்லாமல் ஒரு பாதியிலேருந்து போகிற மாதிரி தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கைஸ், நம்ம இப்போ இந்த மலைக்கு எப்படி போகணும் அப்படின்னா, சங்கரன்கோயிலேருந்து என்ஜிஓ காலனி பக்கத்தில் அச்சம்பட்டி ரோடுன்னு இருக்கும். அந்த அச்சம்பட்டி ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா அச்சம்பட்டிங்கிற ஊர் வரும். அது ஒரு சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்துக்கு அடுத்தாக்கில் இந்த மலை இருக்குது. அந்த ஊரை தாண்டி அடுத்து போகிற ஸ்டார்டிங்லேயே இந்த மலை இருக்கும். இப்போ நான் போகிற வழியில் பாதியிலருந்து தான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். முதல்ல சொல்லியிருந்தேன், அதனால் கொஞ்சம் ஷேக்கினஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் சிங்கிள் ஹேண்டில் ஓட்டிகிட்டே எடுத்ததுனால கொஞ்சம் ஷேக்னஸ் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ முன்னாடி எங்கள் அண்ணன் காரில் போய் நிப்பாட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நானும் போய் நிப்பாட்டுவேன். இந்த இடம்தான் அந்த மலை. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இதுக்கு பக்கத்தில் அப்படியே கீழே கொஞ்சம் செட்டிங்ஸ் போட்டு தான் இந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டு, அன்னியன் படத்தில் வர்ற அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டு ஷூட்டிங் எடுத்தாங்க. இப்போ பாருங்கள், நான் என்னோடய பைக்கில், ஜாவா பைக்கில் இந்த மேட்டில் அப்படியே ஏற்றுவேன். நான் கூட மேட்டில் ஏற்றும்போது பேஷ் பிளேட் தட்டுமா அப்படின்னு யோசித்தேன், ஆனால் நல்ல வேலை தட்டலை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன தான் கம்மியாக இருந்தாலும் பேஷ் பிளேட் கீழே தட்டலை. அது ஜாவா வந்து ஆஃப் ரோடிங்க்கும் ஓரளவுக்கு மினிமலாக செட் ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக இந்த மேடு வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. நான் இருந்தாலும் ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதில் ஏற்றியே பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா ஈஸியாக ஏறி இறங்கிருச்சு வண்டி. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக ஏறி இறங்கிருச்சு. கைஸ், இப்போ ஆக்சுவலாக நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் கிளம்பும்போது நான் என் அண்ணன் பையன், சின்ன பையன், ரெண்டாவது பையன் பாலசுஜித்துங்கிற பையனை எனக்கு முன்னாடி டேங்க்கில் உட்கார வச்சுட்டு அவன் கையில் ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ஃபுல்லாகவே அவன் தான் எடுத்துகிட்டு வருவான். பரவாயில்ல, சின்ன பையன் நல்லா ஓரளவு கிளாரிட்டியாக தான் எடுத்துருக்கிறான். ஆக்சுவலாக அவன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறான் ரிட்டன் கிளம்புனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே.
ஓகே கைஸ், எல்லாம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஜாலியாக ஒரு போகிற வழியில் எடுத்த ஒரு வீடியோ. நான் இதை கண்டென்ட்டே இல்லாமல் தான் கொடுத்துருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புது சேனல் கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டோட அடுத்தடுத்து கண்டினியூஸாக இனிமேல் வீடியோ போடுற மாதிரி வரேன். பை.